So, one friends, I am Harry's voice. In the video, I will Love Flops, Episode 6, No Balls, No Dicks Either. Starting level, or supermarket, I am going to pay. பே பண்ணதுக்கு அப்புறம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரோபோட் வந்து அவர் பாக்குது. அது யாருன்னா நம்ம அசாஹி தான். அசாஹி வந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அந்த ரோபோட் வந்து இவரை ஸ்கேன் பண்ணது. இவரோட பேசிட்டு இருக்காரு, ஏ அசாஹி உனக்கு வேற வேலையே இல்லையாடா, ஃபர்ஸ்ட் டெங்குன்னு இப்போ மேஜிக்கல் கேருங்கிற என்னதான் உளர்ற அப்படிங்கிறாங்க. திடீர்னு கரீன் வந்து அசாஹி நம்ம செக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு திடீர்னு கேட்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க மேலே எசுத்து போகிறாங்க. எதுக்கு இப்படி என் மேலே துப்புனீங்க அப்படின்னு திடீர்னு இப்படியெல்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அப்புறம் நான் உன்னை லவ் பண்ணுறல ஸோ இதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாங்க. இவன் ஃப்ரெண்டுக்கு யோசிக்கு செம்ம அழுக, டே நீ ரொம்ப லக்கி ஃபெல்லோட அப்படின்னு சொல்லி டையை பிடிச்சி அழுகிறாரு. இப்போ நீ எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்ல கரீன் இருந்துக்கிட்டு ஜனலுக்கு வெளியே பார்க்குறாங்க. ஸோ கிளாஸ் எல்லாருமே ஜனலை வெளியே பார்க்குறாங்க. அப்படி வெளியே என்ன இருக்குதுன்னா பெருசாக ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்குது. அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து சர்க்கும்ஸ்டன்ஸ் காயின் சர்க்கும்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பேஜ் சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசாஹியோட ஃப்ரெண்டு வந்து நியூஸ் சேனல் காமிக்கிறாங்க. டோக்கியோவுக்கு மேலே ஒரு பெரிய ரோபோட் ஸ்பேஸ்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டீச்சர் இருந்துக்கிட்டு ஜன நடுவில் திடீர்னு ஒரு முயல்குட்டி வருது. ஸோ இதெல்லாம் நாங்கள் அப்புறமா விளைக்கிறோம், என்னோடய பூப்ஸை தொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நான் தொடணும் அதெல்லாம் கேட்காத, ஃபஸ்ட்டு தொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் வந்து தள்ளி விடுது. தள்ளி விட்ட உடனே அவர் வந்து பாஞ்சு வந்து பூப்ஸை பிடிச்சிட்டாரு. பிடிச்சதுக்கப்புறம் எஸ் நான் அதை உணர்ந்துட்டேன், எனக்கு பவர் ஏறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் போய் அதை தோக்கடிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே பறந்து போய் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கல் பீம் விடுறாங்க. அந்த பீம் விட்டதுக்கப்புறம் செத்துருமான்னு பார்த்தா அதுவும் அது சாகவே இல்லை, சுத்தம் ஒரு சின்ன கீழே கூட இல்லை. ஸோ அவங்களோட பவர் ஃபுல்லாக போயிடுச்சு. மறுபடியும் காலேஜுக்கே வந்துட்டாங்க. நம்ம அசைக்கு வந்து கட்டி பிடிச்சி மறுபடியும் கீழே படுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டோரி பேக் ஸ்டோரி ஓடுது, உனக்கு எப்படி இந்த ரேபிட்டு பவர் கிடச்சிது அப்படின்னு. ஸோ அதை அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டேன், அப்போ திடீர்னு இது பறந்துட்டு வந்து நான் கண்ணுக்கு தெரியறேன்னா அப்போ இது உனக்கு ஒரு வரம், என்கிட்டருந்து பவர் எடுத்துக்கோ அப்படின்ச்சு. சரி நானும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகே நான் உனக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதோட பேர் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்ன நீ எஸ்ஓடி அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. எஸ்ஓடியா ரொம்ப சின்ன பேராக இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி பெரிய பேராக இருக்குன்னா இப்போ சின்னதாக இருக்குங்கிற ஏன் தெரியுமா, நான் இங்கே வந்து இவளை காப்பாற்றிட்டு இருக்கிறேன், ஏன்னா இது ஏற்கனவே எங்கள் ஊரையும் எங்கள் உலகத்தையும் ரொம்பவே அழிச்சிருச்சு. அங்கே ரோபோட்டுக்கு மேலே இருக்குது பார்த்தியா 31, அந்த அது வந்து 69 வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்காங்க. டிடிஎல் அது ஒன்று தான் ஒரே வழி அப்படின்னு கரெக்டாக நியூஸ் சேனல் போட்டு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஒரு மிலிட்ரி மேனுக்கும் ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் போயிடுச்சு. ஸோ இது தடுக்கிறதுக்கு ஒரே வழி எம்எம் மேட்ச் அப்படிங்கிறாங்க. எம்எம் மேட்சா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ நியூஸ் சேனல் காட்டுறாங்க, நியூஸ் சேனல்லையும் அந்த ரோபோட்ஸ் எல்லாமே பூந்து நியூஸ் ரிப்போர்ட்டருக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அந்த ரேபிட் இருந்துட்டு ஒரு ஆம்னி வேனுக்குள் கூட்டிகிட்டு வருது. இந்த ஆம்னி வேனுக்குள்ளே நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. இதுக்குள்ள தான் நீங்கள் மேட்ச் மேக்கிங் பண்ண போகிறீங்க, ஹார்ட் ரேஸ் வந்து உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை சேர்த்தா தான் அந்த பவர் ஏறும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏதோ கரீன் காதல் வந்து ஏதோ ஓதுது. போனதுக்கப்புறம் அந்த ரூம்குள்ளே போனோடனே நம்ம கரீனோட பவர் லெவல் ஏறுறதுக்கு வந்து ஒரு மெயின் போர்டு இருக்குது. ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கரீன் ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கிளீவேஜெலாம் அப்படி தெரியுது. கரீன் நீ என்ன பண்ணுற நிறுத்து அப்படின்னு கத்துறாங்க. ஏய் இங்கே பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து அசாஹி சரி வா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவோட கதவை ஒட்டி அவரோட உதட்டை தடவுறாங்க. தடவுனதுக்கப்புறம் அசாஹி ரொம்ப தயங்கிட்டே நிற்கிறாரு. ஒரு பவர் லெவல் கொஞ்சம் கூட ஏறவே இல்லை. அசாஹி இருந்துட்டு இல்லை நீ என்னை லவ் பண்ணல, அங்கே பாரு அந்த லெவல் வந்து துளி கூட ஏறவே இல்லை, நீ என்னை லவ் பண்ணவில்லை, இதுவே நான் உன்னை லவ் பண்ணுறதா இருந்தால் நான் கிட்டே வந்தப்போ உன் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை நீ என்னை லவ் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே கட்டாயப்படுத்தி அசாஹியை சோஃபாவில் தள்ளிவிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி அவர் மேலே நிற்கிறாங்க. திடீர்னு அயோவாவுக்கு வந்து அசாஹியோட வாய்ஸ் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆம்னிக்கிட்டே நிற்கிறாங்க. அதுபடியெல்லாம் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னது வெளியே சமாளிச்சிட்டு இருக்காங்க. அசாஹி வந்து கத்த பார்க்குறாரு. ஆனால் அவர் ஆனால் கரீன் வந்து வாயை மூடிட்டா. ஆனால் அயோவாவுக்கு ஏதோ தெரியிற மாதிரி காட்டுறாங்க. அவளோட கண் வந்து ரொம்ப ரெட் கலரில் அப்படி ஷைன் ஆகுது. ஸோ வா இந்த தடவை நம்ம மேக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க. தாலையிலே ஒரு கொட்டு வச்சிட்டாரு. இந்த ரேபிட் வந்து உள்ளே வந்தோடனே ஓ இவன் ஒரு பொண்ணை மனசார வேண்டாங்கிறானே, இவனோட பவர் தான் ரொம்ப லெஜெண்டரியான பவர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் சொல்லுது. ஸோ இவன் வந்து அசகி வந்து கரனுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, நான் உன்னை செக்ஸ் பண்ணுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உண்மையாக ஒருத்தனை லவ் பண்ணுறதுக்கு நான் உன்னை பாதுகாத்து வைக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறது, நான் அதை தசை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசகி தன்னையே தியாகம் பண்ணிட்டு கீழே ஓடுறாரு. ஸோ கரனுக்கு அவளுக்கு உண்மையான லவ் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ வந்ததுக்கப்புறம் பவர் ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த இது
த லெஜண்டரி மேஜிக்கல் கேர்ள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த மேஜிக்கல் கேர்ள் பறந்து போய் அந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு 67 இருக்குது, 2-2 தான் இருக்குது. ஸோ அந்த பவர் பீம் வச்சு, லெஜண்டரி பவர் பீம் வச்சு அடிக்கிறாங்க. ஹெல்ப்புக்கு அசஹியாக தான் அந்த லேசர் பீம் வந்து அவங்க அந்த ரோபோட்டையும் அடித்து துவம்சம் பண்ணிடுது. ஸோ மக்கள் எல்லோருமே அவங்க மெயின் ரீப்ரொடக்ட் சிஸ்டம் பிடிச்சிட்டு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அசஹியோட ஃப்ரெண்டு யோசிக்கும் தன்னோட ரீப்ரொடக்ட் சிஸ்டம் திரும்ப கிடச்சிருச்சு. ஸோ மறுபடியும் சாதாரண லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அசகி வந்து நீ நல்லா தான் பண்ண அப்படிங்கிறாங்க. பண்ணதுக்காக இருக்கும் தலையில் ஒரு இறகு இருக்குது பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டாங்க. தட்டி விட்டதுக்கப்புறம் இனிமேல் நீ என் கிட்டே வராத, இனிமேல் நான் உங்ககிட்ட எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓடி போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் டேபிளில் அந்த ரேபிட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே கூடி பேசுது. என்ன நம்ம விளைவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, என்ன பண்ணலாம் யோசினோ அப்படின்னு சொல்லும்போது எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறக்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அண்ட் திஸ் பை ஃப்ரம் ஹரிஸ் வாய்ஸ் ஓவர்.